கடந்த 20 வருஷமாக இந்த சோலார் எலக்ட்ரிசிட்டியோட பயன்பாடு அதிகரிச்சுட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீடியோ மூலமாக சோலார் செல்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ் மூலமாக நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூரியன்லேருந்து வர சோலார் எனர்ஜி நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் இலவசமாகவும் இருக்குது. இந்த சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறதுக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் எது தெரியுமா? இந்த மணல் தான். இந்த மணலை 99.999% பியூர் சிலிக்கான் கிறிஸ்டல்ஸாக மாற்றுறது மூலயமா நம்ம இதை சோலார் செல்ஸில் பயன்படுத்த முடியும். நீங்கள் பார்க்குற இந்த கடினமான செயல்முறை மூலமாக இந்த மணலை பியூர் சிலிக்கான் கிறிஸ்டல்ஸை நம்மளால் மாற்ற முடியும். இந்த ரா சிலிக்கானை கேஷியஸ் காம்பவுண்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி ஹைட்ரஜன் கூட மிக்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஹைலி பியூர் பாலி கிறிஸ்டலைன் சிலிக்கான் கிடைக்கும். இந்த சிலிக்கானின் கட்ஸை ரீஷேப் பண்ணி சிலிக்கான் கியூப்ஸாக மாற்றிடுவோம். இதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி சிலிக்கான் வேஃபர்ஸாக மாற்றிடுவாங்க. இந்த சிலிக்கான் வேஃபர்ஸ் தான் சோலார் செல்ஸோட ஹார்ட் மாதிரி. இந்த சிலிக்கான் ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா அது ஒன்றோட ஒன்று பாண்டட் ஆகிறது நமக்கு நல்லா தெரியும். கமிட்டட் ஆனால் எப்படி சுதந்திரம் பறிப்போதோ அதே மாதிரி இந்த சிலிக்கான் ஆட்டம்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு எந்த ஒரு சுதந்திரமும் இருக்காது, அதாவது அதால் எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. இந்த சிலிக்கான் கிறிஸ்டல்ஸை நீங்கள் 2D ஸ்ட்ரக்சரில் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். இப்போது 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்க பாஸ்பரஸ் ஆட்டம்ஸை இது கூட இன்ஜெக்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். சிலிக்கானோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4, பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5. இப்படி சிலிக்கானோட பாஸ்பரஸ்க்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கான எனர்ஜி கிடச்சா இதால் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியும், அதாவது மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். சன்லைட் இந்த சோலார் செல்ஸில் படும்போது லைட்டோட ஃபோட்டான் எனர்ஜியால் இந்த பாஸ்பரஸில் இருக்க எக்ஸ்ட்ரா வேலன்ஸ் எலக்ட்ரான் மூவ் ஆகும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இப்படி ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருந்தால் நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியாது. இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது தான் நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தேவைப்படும். இந்த டிரைவிங் ஃபோர்ஸை உருவாக்குறதுக்கான ஈஸியான வழி என்னென்னா பிஎன் ஜங்ஷன் டயோட். பிஎன் ஜங்ஷன் டயோட் எப்படி டிரைவிங் ஃபோர்ஸை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பாஸ்பரஸை வச்சு என் டைப் டோப்பிங் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே போரானை வச்சு பி டைப் டோப்பிங் பண்ண போகிறோம். அதாவது 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்க போரானை 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்க சிலிக்கான் கூட சேர்த்து வைக்க போகிறோம். இதனால் அங்கே ஒரு பாசிட்டிவ் ஹோல் உருவாகும். பி டைப் டோப்பிங் பண்ண மெட்டீரியலையும் என் டைப் டோப்பிங் பண்ண மெட்டீரியலையும் ஒன்றா வைக்கும்போது என் டைப்பில் இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான் பி டைப்பில் இருக்க ஹோல்ஸை நோக்கி கீழே வரும். இதனால் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு டெப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆகிடும். இந்த டெப்ளீஷன் ரீஜனில் எலக்ட்ரான்ஸும் இருக்காது ஹோல்ஸும் இருக்காது. இந்த என் சைட் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா லைட்டாக பாசிட்டிவாக சார்ஜ் ஆகிடும். அதே மாதிரி இந்த பி டைப் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா லைட்டாக நெகட்டிவாக சார்ஜ் ஆகிடும். கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ்க்கு நடுவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு தேவையான டிரைவிங் ஃபோர்ஸை உருவாக்கி தரும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது லைட் இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடில் படுதுன்னு வச்சுப்போம். இந்த லைட் பிவி செல்லோட என் ரீஜியனில் பட்டு டெப்ளீஷன் ரீஜன் வரைக்கும் உள்ளே போகுதுன்னு வச்சுப்போம். இந்த லைட்டில் இருக்க ஃபோட்டான் எனர்ஜியால் இந்த டெப்ளீஷன் ரீஜனில் ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர உருவாக்க முடியும். இந்த டெப்ளீஷன் ரீஜனில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா இந்த எலக்ட்ரான்ஸையும் ஹோல்ஸையும் இந்த டெப்ளீஷன் ரீஜியன் விட்டு வெளியே அதோட இடத்துக்கு தள்ள பார்க்கும். என் ரீஜியனில் எலக்ட்ரான்ஸோட கான்சன்ட்ரேஷனும் பி ரீஜியனில் ஹோல்ஸோட கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு நடுவில் ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் உருவாகும். இப்போது இந்த ரெண்டு ரீஜனுக்கும் நடுவில் நம்ம எந்த ஒரு லோட் கனெக்ட் பண்ணாலும் இந்த எலக்ட்ரான்ஸ் யூனி டைரக்ஷனில் அந்த லோடு வழியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த எலக்ட்ரான்ஸ் பி ரீஜனுக்கு வந்த உடனே பி ரீஜனில் இருக்க ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகிடும். பி ரீஜனில் புதுசாக ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி தான் சோலார் செல்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக டைரக்ட் கரண்ட்டை கொடுக்க முடியுது. ரியல் சோலார் செல்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் லேயரில் இருக்க என் ரீஜன் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதே மாதிரி ஹெவிலி டோப்டாக இருக்கும், அதாவது நிறையா பாஸ்பரஸ் அட்டம்ஸ் இருக்கும். பி ரீஜன் வந்து ரொம்ப திக்காக லைட்லி டோப்டாக இருக்கும். இந்த இடத்துல டெப்ளீஷன் ரீஜன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை கம்பேர் பண்ணும்போது இங்கே உருவாகிற டெப்ளீஷன் ரீஜன் ரொம்பவே பெருசாக இருக்குது. இது ஏன்னா இந்த சோலார் செல்ஸில் ஃபோட்டான்ஸ் படும்போது இங்கே உருவாகிற எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால டெப்ளீஷன் ரீஜனோட சைஸும் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கிறதுனால ஃபோட்டோவோல்டிக் செல்ஸால் நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் ஆனால் டாப் லேயர் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால லைட் எனர்ஜியால் இந்த டெப்ளீஷன் ரீஜன் எண்டிங் வரைக்கும் போக முடியும். இப்போ இந்த சோலார் பேனலோட ஸ்ட்ரக்சரை நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த சோலார் பேனலில் நிறையா லேயர்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதில் ஒன்று தான் சோலார் செல்ஸ் லேயர். இந்த சோலார் செல்ஸ் லேயர்லாம் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வழியாக ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரான்லாம் பஸ் பாரில் போய் ஒன்று சேரும். இந்த செல்லோட டாப் நெகட்டிவ் சைடை அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு செல்லோட பாட்டம் சைடில் காப்பர் ஸ்ட்ரிப் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க.
இப்படி இது கூட நிறையா செல்ஸ் சேர்த்து ஒரு சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸ் ஆஃப் சோலார் செல்ஸை இன்னும் நிறைய சீரீஸ் ஆஃப் சோலார் செல்ஸ் கூட பேரலாக கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சோலார் பேனல் உருவாகிடுது. ஒரே ஒரு பிவி செல்லால் 0.5 வோல்டேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த பிவி செல்ஸை நம்ம சீரீஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணி இப்படி கும்பலாக வச்சு கரண்ட்டை பெருசாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. காற்றுல இருக்க ஈரப்பதத்தால் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்காகவும் ஷாக்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் நம்ம ரெண்டு பக்கமும் இவிஏ ஷீட்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரே சோலார் செல்ஸ் ஏன் ரெண்டு வகையாக வித்தியாசமாக தெரியுது? இது ஏன்னா அதோட இன்டர்னல் கிறிஸ்டலைன் லேட்டிஸ் ஸ்ட்ரக்சரால் தான். பாலி கிறிஸ்டலின் சோலார் பேனல்ஸில் நிறைய வித்தியாசமான கிறிஸ்டல்ஸை ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. பாலி கிறிஸ்டலின் சிலிகான் செல்ஸை எக்ஸ்ட்ராவாக ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணுறது மூலமா மோனோ கிறிஸ்டலின் சிலிகான் செல்ஸாக நம்மளால் மாற்ற முடியும். இந்த ரெண்டு கிறிஸ்டலைன் செல்ஸும் ஒரே வழிமுறையில் வேலை செஞ்சாலும் இந்த மோனோ கிறிஸ்டலைன் செல்ஸால் அதிக எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கொடுக்க முடியும். என்னதான் இருந்தாலும் மோனோ கிறிஸ்டலைன் செல்லோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதை பெருசாக யாரும் பயன்படுத்துறது இல்லை. என்னதான் இந்த சோலார் பவர் பிளான்ட்டோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் இதோட டோட்டல் குளோபல் எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 1.3% தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா சோலார் எனர்ஜி பேனல்ஸோட காஸ்ட் ரொம்பவே அதிகம், அதே மாதிரி அதுக்கு எஃபிஷியன்சி கன்ஸ்ட்ரெயின்ஸும் நிறையா இருக்குது. நம்ம வீட்டு மொட்டை மாடியில் யூஸ் பண்ணுற சோலார் பேனல்ஸ்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டியை நம்ம பேட்டரி மூலமாகவும் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்ஸ் மூலமாகவும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுவே சோலார் பவர் பிளான்ட்டில் உருவாகிற இவ்வளோ பெரிய கரண்ட்டை நம்ம எந்த ஒரு பேட்டரிலையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. வேறு எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ஸ்லாம் எப்படி டேரெக்டாக எலக்ட்ரிக் கிரிட் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த சோலார் பவர் பிளான்ஸ்லையும் டேரெக்டாக எலக்ட்ரிக்கல் கிரிட் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. பவர் இன்வெர்டர்ஸோட உதவியோட நம்ம டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக மாற்றி இந்த எலக்ட்ரிக்கல் கிரிட் சிஸ்டம்க்கு கொடுத்துருவோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.